ஜேன்கே தமிழ்நாடு கிச்சன் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, குழந்தைகளுக்குலாம் பிடிச்ச சாக்லேட் நம்ம வீட்லேயே எப்படி பண்ணுறது, அதுவும் நம்மக்கிட்ட இருக்கிற பொருள்களை வச்சு சாக்லேட் மோல்டு எதுவுமே யூஸ் பண்ணாமல் எப்படி வீட்லேயே ஒரு ஈஸியான மெத்தடில் பண்ணுறதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம தண்ணியை சூடு பண்ணிடலாம். அடுப்பை கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கோங்க. தண்ணி லைட்டாக சூடாகிட்டு இருந்தால் போதும். இப்போ நம்ம தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு கரண்டி தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். நான் எந்த கரண்டியில் கொக்கோ பவுடர் எடுக்கணும் அந்த கரண்டியில் ஒரு கரண்டி தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் வந்து நீங்கள் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போ தேங்காய் எண்ணெய் உருகிருச்சு. இதில் நம்ம வந்து சர்க்கரை ஆட் பண்ணிடலாம். நான் வந்து சர்க்கரையை அரைச்சி ஆட் பண்ணுறேன். நீங்கள் சர்க்கரை பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கரண்டி சர்க்கரை பவுடர், அதே அளவு பால் மாவு, ஒரு கரண்டி பால் மாவு. இப்போ ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கட்டி இல்லாத அளவுக்கு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ண நல்லா வந்து இலகி நல்லா லிக்யூட் ஆயிரும். பார்த்தீங்கன்னா நல்லா லிக்யூட் ஆயிடுச்சு. இதில் ஒரு கரண்டி கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிடலாம். கொக்கோ பவுடர் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ கொக்கோ பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. பார்த்தீங்கன்னா கட்டியே இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். சாக்லேட்டை உருக்கலாம் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்துடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிடலாம். இது உங்ககிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நமக்கு வந்து இப்போ சாக்லேட் ரெடி ஆயிடுச்சு. உங்கக்கிட்ட சாக்லேட் மோல்டு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஐஸ் கட்டிக்கு யூஸ் பண்ணுவோம்ல மோல்டு, அந்த மோல்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து ஃபுல்லாக ஊற்றாமல் ஒரு ஆஃப் ஆஃப் வந்து நம்ம ஊற்றிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துலேயுமே ஊற்றியாச்சு. இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 3 மணி நேரம் ஸ்டோர் பண்ணிடலாம். இப்போ 3 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து சாக்லேட் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் வச்சுட்டு எடுக்கலாம். ஸ்பூன் வச்சு எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. ரொம்பவே சாக்லேட் அழகாக வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சாக்லேட் மோல்டு எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்மக்கிட்டே இப்போ இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம ஒரு ஈஸியான மெத்தடில் எப்படி ஒரு ஹைஜீனிக்காக நம்ம குழந்தைங்களுக்கு நாமளே எப்படி ஒரு சாக்லேட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி.